ஹாய் வியூர்ஸ் நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கண் பேசுகிறேன் என்னோடய நண்பர்கள் மற்றும் அனைவரும் வந்து எங்களை கேட்டுக்கிட்டது என்னென்னா இந்த மாதிரி இந்த ஐபிஎல் இஷ்யூ நேற்று நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ் கட்சிகள் நிறைய வந்து உணர்வுள்ள நிறைய பேர் வந்து எதிர்த்து வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படி அப்படின்னு எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ப்ரொட்டஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க சாலை மறியல் அது நல்லா நடந்துச்சு அதாவது நம்ம காவிரி மேலாண்மை அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு சில வேலைப்பல்கள் இருந்துச்சு அதனால் நான் பேசலை மெயின் விஷயம் அதுதான் இங்கே ஒரு சிலருக்கு ஒரு விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னா என்னங்கிறத தெளிவே வந்து தெரியாமல் இங்கே நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் லிங்கிங் கீழே சேர்த்துருக்கேன் மோரோவர் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இங்கே பல பேர் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்குன்னா ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நேற்று நான் வந்து இந்த ஐபிஎல் போட்டி இந்த மாதிரி இதுகளை ஏற்றுதலாம் அதெல்லாம் தப்பே இல்லைங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா வந்து எவ்வளவோ வருட காலமாக நம்ம சொல்லி யாருமே செய்யலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து கோபம் வரது தான் செய்யும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் இப்போ இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமையில் மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து முன்னெடுக்கிறாங்க உண்மையான தொண்டர்கள் நிறைய பேர் உண்மையான உணர்வு வராங்க ஆனால் உள்ளே நடப்பது என்னென்னா இதை வச்சுட்டு அரசியல் லாபம் தேடலாம் இதை வச்சுட்டு நாளைக்கு வந்து பெரியால் ஆயிடலாம் எப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிற ஒன்றை வந்து அப்போ பண்ணது நிஜமாகவே தேவைதாங்க அதே மாதிரி தான் ஆனால் அதை வச்சு மட்டும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த திராவிட கட்சிகள் என்னங்க பண்ணியிருக்கேன் நமக்கு நீங்களே யோசித்து பாருங்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு அந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிற ஒரு என்ன மக்கள் மத்தியில் வந்து உண்மையான உணர்வு பூர்வமாக வந்ததை நம்மளை வச்சு யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகி இன்னைக்கு அடுத்து இன்னும் இருபது முப்பது தலைமுறைக்கு வேணுங்கிற சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இங்கே முன்னெடுத்து பண்ணுறங்கிற பேரில் நிறைய பேர் உங்களுக்கு நாளைக்கு நாமம் போடுவாங்க அவங்க எல்லோரும் வந்து நிஜமாகவே வந்து உணர்வோட இந்த மாதிரி காவிரி மேலாண்மை வாரியம் பிரச்சனை அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டுருங்கன்னு கேட்குறது வந்து ஆக்சுவலாக வந்து முட்டாள்தனமான ஒரு கேள்வி அது எனக்கு புரியுது ஏன்னா நான் பல விஷயங்களில் அதான் கேட்பேன் அதை தான் எப்பப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்வாங்க ஓகே அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இருக்கட்டும் இவங்க அத்தனை பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கட்சிகள் அத்தனை பேருமே இப்போ திமுக அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்க ஆட்சியில் இருந்தபோது என்னங்க பண்ணாங்க இன்றைக்கி இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி வந்து குறை குறிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அது ஒரு இருக்கட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் டிஎம்கே வந்து இப்போ எதிர்கட்சி இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க ஆளும் அரசாக இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க இந்த கேள்வி உங்களுக்கெல்லாம் வரலையா மேலும் வேறு ஒரு சில தமிழ் அமைப்புகள் அது என்ன அமைப்புகள்லாம் பிரச்ச இது இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா இவங்க எல்லாரும் ஏன் ஆளும் அரசு முழுமையாக எதிர்க்கலை ஆளும் என்ன மத்திய அரசு மட்டும்தானா நம்ம தலையில் மன்னவாரி போடுறது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முதல்ல சரியா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம தலையில் மண்ணவாரி போடுது அது எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படிங்க அதாவது நம்ம வந்து மாற்றாந்தாய்ப்பு இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நல்லது பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து உங்களோட கனவு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க ஒழுங்கான ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக சென்ட்ரல்லேருந்து எல்லாமே ஒழுங்காக நடக்காதாக செய்யும் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஓகே இப்போ வேறு வழி இல்லை நம்மளுக்கு இவ்வளோ வருஷங்கள் தாண்டி வந்துட்டு முதல்ல என்ன சொல்ல நான் ஒரு டிஎம்சியிலேருந்து அதை என்ன நூற்றி நூற்றிச்செல்ரெண்டு டிஎம்சி கொண்டு வந்துட்டாங்க அடுத்த நூறு டிஎம்சி கூட தர மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு வரும் இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாம் நாம தான் நம்மளோட உண்மையான ஆயுதம் எல்லாரும் சொல்கிறாங்க ஐபிஎல் போட்டி தான் நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வச்சு தான் ஊர் மக்கள் உலகத்துக்கு எல்லாருக்குமே வெளியே கொண்டு வரணும் நம்மளோட இஷ்யூவை உண்மை நூறுக்கு நூறு சதவீதம் உண்மை இப்போ வேற வழி இல்லை நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பிரச்சினரை கொண்டு வரணும் அதுக்கான செரு பற்றி நான் வந்து சொல்ல விரும்பலை ஒரு குரூப் இருந்தாங்கங்க செரு நான் அவங்க வந்து கால்ட்டி அது அதுன்னு என்னன்னா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அதை பற்றி பேசினாங்க இப்போ அந்த குரூப்பை என்ன பண்ணுது இந்த மாதிரி செருப்பெரிஞ்சதெல்லாம் இல்லை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறது மாதிரி தெரியுமா அந்த வேலையை தான் இவனை பார்க்கணு இதில் கொஞ்சம் தெளிவாக நீங்கள்லாம் ஆகிக்கின்றதும் இதை விட உச்சகட்டமாக இன்னொரு விஷயம் என்ன ஆக்சுவலாக அது பெரிய டாப்பிக்கை என்னால் சாப்பிட்டா பேச முடியல உச்சகட்டமான விஷயம் என்னென்னா ஒரே வழி தமிழ்நாடு வெளியே வந்துடணும் டிஎன் எக்ஸிட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள தயவுசெய்து நம்புகிறாய்ங்க அதை பற்றி இன்னொரு தனியான பதிவில் சொல்கிறேன் அதாவது நம்மளோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டால் அதை தட்டி பறிக்கணும் நம்ம திருப்பி நமக்கு வேணும்னு பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து இவங்க எல்லாரும் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா சொந்த அரசியல் சுயலாபத்துக்கான அரசியல் வந்து நிறைய பேர் முன்னெடுக்க ட்ரை பண்ணுறாங்க உண்மை உணர்வோட தொண்டர்கள் இருக்காங்க நான் எந்த தொண்டனைங்கிற சொல்லலை தலைவர்கள் யாரும் நம்மள அடகு வச்சுக்கிடாமல் பார்த்துக்கோங்க இது வந்து நான் யாரையும் குறை சொல்லி சொல்லலை மனசில் ஒரு பயம் அன்றைக்கி இந்தி எதிர்ப்பு போராட்டங்கிற ஒன்றை பண்ணி இன்றைக்கி ஆட்சி அரியணை அந்த மாதிரி இதுகள்லாம் வந்திருக்க திராவிட கட்சிகள் நம்ம எல்லோரும் அடகு வச்சுட்டாங்கங்க அது நடந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோடய ஒரே ஒரு பயம் மேலும் மக்கள் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்மளோட ஆயுதம் அதாவது இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் வந்து ஓட்டு தாங்க வாக்கு அதாவது நம்ம தலையெழுத்தை நம்ம தாங்க தீர்மானிக்கிறோம் நீங்கள் அந்த வாக்கை வித்தீங்க அப்படின்னா ஓட்டை விற்கிறதுனால தாங்க நம்மளுக்கு இந்த பிச்சைக்கார நிலமை அதை புரிஞ்சுக்கோங்க ஓட்டுங்கிறதா நம்மளோட ஆயுதம் அந்த ஆயுதத்தை முறைப்படி பயன்படுத்த தெரிஞ்சுக்கோங்க இல்லாட்டி நாளைக்கு நம்மளோட அடுத்த சந்ததியினர் அத்தனை பேருக்கும் வரப்போ இருக்கிற சந்ததியினர் அத்தனை பேருக்கும் இதே நிலமை தான் ஏன் நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி கூட இதனை மோசமான நிலைமையை சந்திக்க வேண்டியது வரும் ஸோ புரிஞ்சு செயல்படுங்க